அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ்லி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான பிரெட் சில்லி எப்படி செய்யறதுன்னு. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த சாஸ் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியா, அதே சமயம் ரொம்ப குயிக்கா ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதோடய எடுத்துடலாம். அடுத்து இதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா பிரெட்டு சீக்கிரம் கருகிடும். இதோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தனியாக. அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன பழத்தில் 1/2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது, புளிப்பாயிடும். அடுத்து கொஞ்சமாக கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் சொன்ன மாதிரி சாஸ் எதுவுமே தேவையில்லை. இதோ இந்த மாதிரி சில்லி சிக்கன் 65 மசாலான்னு விற்கும். சிக்கன் 65 பவுடர் கிடையாது, சில்லி சிக்கன் மசாலானே விற்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம், அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இதோ இந்த அளவு வந்தோடனே இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டெல்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா மசாலா பிரெட்டுக்குள்ளே போகாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்நாக்ஸ், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.